ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதுவரைக்கும் என் பெயரில் நீங்கள் கேட்கவில்லை, இனி நீங்கள் கேளுங்கள், நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்திலே நாம் கேட்கும் பொழுது அன்பானவர்களே, பரலோக பிரசன்னம் நம்மிடத்தில் இறங்கி வருகிறது. இயேசுவே என்று நாம் கூப்பிடும் பொழுது ஒரு பரலோக வல்லமை நம் மேல் இறங்கி வருகிறது. அன்பானவர்களே, இயேசுவே என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை நம்முடைய உடலுக்குள்ளே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய இல்லத்துக்குள்ளே வந்து விடுகிறது. அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நோய்கள் மறைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடிவிடுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இருளின் வல்லமைகள் துரத்தப்பட்டு விடுகிறது. இயேசுவே என்று சொல்லும் பொழுது நமக்கு எதிராயிருக்கிற எல்லா விதமான தீய வல்லமைகளின் அரண்கள் உடைந்து போய்விடுகிறது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வேண்டுமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். மீண்டுமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். வேண்டுமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இன்ப நாமம். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளமை பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும்.
நம் ஆண்டவர் இயேசு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறவர் அல்ல, அந்த கல்லறையை விட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். இப்பொழுது அவர் நம்மோடு கூட எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் நாம் கேட்கும் பொழுது தந்தை எங்களுக்கு எல்லாவற்றையும் அருளுவார் என்று அவர் சொல்லி இருப்பதனால் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் இன்றைக்கு இந்த இடத்திலே ஓடி ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அந்த கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இயேசு நமக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி ஒளியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இதுவரைக்கும் என் பெயரில் நீங்கள் கேட்கவில்லை, இனி நீங்கள் கேளுங்கள், நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே நாம் கேட்கும் பொழுது அன்பானவர்களே, பரலோக பிரசன்னம் நம்மிடத்தில் இறங்கி வருகிறது. இயேசுவே என்று நாம் கூப்பிடும் பொழுது ஒரு பரலோக வல்லமை நம் மேல் இறங்கி வருகிறது. அன்பானவர்களே, இயேசுவே என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஒரு தெய்வீக வல்லமை நம்முடைய உடலுக்குள்ளே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய இல்லத்துக்குள்ளே வந்து விடுகிறது. அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது நோய்கள் மறைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடிவிடுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இருளின் வல்லமைகள் துரத்தப்பட்டு விடுகிறது. இயேசுவே என்று சொல்லும் பொழுது நமக்கு எதிராயிருக்கிற எல்லா விதமான தீய வல்லமைகளின் அரண்கள் உடைந்து போய் விடுகிறது. இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய வல்லமை நாளங்களை நிரப்புகிறார், தன்னுடைய அபிஷேகத்து நாளங்களை நிரப்புகிறார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு ஆலய வாசலிலே முடக்குவாதமா இருந்தவர்களை திருத்தூதர்கள் பார்த்து, எங்களிடத்திலே பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம்தான் இருக்கிறது, அந்த நாமத்திலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அந்த முடக்குவாதமுற்றவர் எழுந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லுவோம், ஆண்டவரே எம்மை போற்றுகிறோம், எங்கள் ஜெபங்களை கேட்கிற ஆண்டவரே எம்மை போற்றுகிறோம், எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இயேசுவே எம்மை போற்றுகிறோம். அந்த முடக்குவாதமுற்றவருடைய உடலுக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய எலும்புகளுக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய கணுக்கால்களுக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்தவருடைய எலும்புகளுக்குள்ளே ஒரு வல்லமை வந்த பொழுது அவர் எழுந்து நின்றாராம், குதித்தாராம், ஓடினாராம், கடவுளை போற்றினாராம். அதே இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு நமக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உடலுக்குள்ளே வல்லமை அனுப்புகிறவராக இருக்கிறார். நம்முடைய எலும்புகளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய கணுக்கால்களை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய மகிமையை காணும்படி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை போற்றி மாற்றிப்படுத்தும்படி எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து உதவி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றுவோம். இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் அப்பா, உமை துதிக்கிறோம், உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரங்கள் மத்தியிலே பிரசன்னமாக வந்திருப்பதற்காக, எங்கள் மத்தியிலே நீர் ஆளுமை செய்து கொண்டிருப்பதற்காக, எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக, எங்களை நீர் வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக இயேசுவே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. அன்றைக்கு ஆலய வாசலிலே இருந்த முடக்குவாதமுற்றவருக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த துதி நேரத்திலே, இந்த ஆராதனை நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதற்காக, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தருவதற்காக, உம்முடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் தருவதற்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் மேல் இருந்த சாபங்கள் நீங்குவதற்காக உம்மை துதிக்கிறோம், எங்கள் மேல் இருக்கிற சுமைகள் அகன்று போவதற்காக உம்மை துதிக்கிறோம், எங்கள் மேல் இருக்கிற நோயின் வல்லமைகள் விரட்டப்படுவதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே,
கலங்காதே மகளே, லூருமாக கலங்காதே மகனே, நீயும் கலங்காதே மகளே, லூருமாக எங்கள் துக்கம் நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார் என்று நீ காண்பாய், கர்த்தர் புதியன செய்திடுவார் வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறான், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டான், தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச்செல்ல வழி செய்வான், தாங்கிடும் பலன் தருவான், தப்பிச்செல்ல வழி செய்வான், பிச்சல்ல வழி செய்வார், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், லூருமாக கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட கைவிட மாட்டான், எங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், சொல்லுவோம், எங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து
கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே உள்ள. மீண்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவராகிய இயேசு தன் சீடர்களை பார்த்து சொன்னார், உங்கள் வாழ்க்கையிலே துக்கம் வரும், ஆனாலும் அந்த துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றி விடுவேன். இயேசு தன்னுடைய மரணத்தினால் அவர்களுக்கு வரப்போகிற துக்கத்தை பற்றி சொன்னார். அதுபோல மகாபெரிய துக்கம் அவர்கள் வாழ்க்கையில் வந்தது. அவருடைய நம்பிக்கையெல்லாம் வீண் போய்விட்டதோ என்ற பெரிய கேள்விக்குறி அன்றைக்கு என்ற சீடர்களுடைய வாழ்க்கையில் வந்தது. சமுதாயத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் போய்விட்டதே என்று ஒரு அறைக்குள்ளே ஓடி போய் அடங்கினார்கள். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் துக்கத்தினால் அவர்கள் மரித்துக் கொண்டிருந்தார்கள். நேரம் வந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே வந்தார். அல்லேலூயா. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே மகாபெரிய துக்கத்தினால் அனுதினமும் மரித்துக் கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கைக்குள் இயேசு வந்தார். பாருங்கள், இயேசு சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றி காட்டினார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னது போல உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி அன்றைக்கு அந்த அறைக்குள்ளே வந்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு நம்மத்தியிலே பிரசன்னமாக வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு எப்படிப்பட்ட துக்கத்தோடு, எப்படிப்பட்ட உடைந்த உள்ளத்தோடு, மகாபெரிய பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் துக்கத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு சந்தோஷமாக மாற்றப் போகிறார். உங்கள் பாரங்களில் இருந்தான் அவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தந்து வழி நடத்தப் போகிறார். உங்கள் மேல் இருக்கிற சுமைகளில் இருந்தான் அவர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்கப் போகிறார். இயேசு வாக்கு மாறாத கடவுளாக இருக்கிறார். அன்றைக்கு துக்கத்தினாலும் பயத்தினாலும் ஓடி போயிருந்த அவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்த பொழுது அவர்கள் ஒரு சிங்கத்தை போல தெய்வீக வல்லமை பெற்றவர்களாக அவர்கள் எழுந்து நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் துக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு தர விரும்புகிறார். உங்கள் கட்டுக்களிலிருந்து விடுதலை அடைந்து நிற்கிற ஒரு அபிஷேகத்தை கடவுள் உங்களுக்கு தர விரும்புகிறார். பிசாசின் வல்லமைகளை வெற்றி கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் ஒரு விடுதலை கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கையில் வீசிக் கொண்டிருக்கிற அத்தனை புயல்களையும் கொந்தளிப்பையும் அமைதிப்படுத்துகிற அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். அந்த ஆண்டவரை மீண்டும் ஆண்டு போற்றி மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் ஆண்டவரை போற்றட்டும். நம்முடைய கரங்கள் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்கட்டும். நம்முடைய வாய்கள் ஆண்டவரை போற்றி மாற்றிப்படுத்தட்டும். இந்த நேரத்தில் நன்றி ஆண்டவரே, உமை போற்றுகிறோம்ப்பா, உமை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, இதோ எங்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக நீர் இருப்பதற்காக நாங்கள் உமை போற்றுகிறோம். எங்கள் துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர், நாங்கள் துக்கத்தில் இருக்க நீர் விடமாட்டீர் ஆண்டவரே, நாங்கள் சாம்பலில் இருக்க நீர் விடமாட்டீர் ஆண்டவரே, நாங்கள் கட்டுக்களில் இருக்க நீர் ஒருபோதும் விடமாட்டீரப்பா. அதிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறீர், அதிலிருந்து நீர் எங்களை தூக்கி எடுக்கிறீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் கரங்களை உயர்த்தி அப்பா உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த நேரத்திலே நீர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம். வல்லமையின் வல்லமையை கொடுத்தது போல இதோ இந்த நேரத்தில் எங்களுக்கும் நீர் மகிமையின் வல்லமையினை தந்து ஆசீர்வதிப்பதற்காக உமை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின்
உயர் மறைவினில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். மீண்டுமாக சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தம் சிறகுகளால் மூடுவார். மீண்டும் ஒரு தடவை எல்லாரும், ஆக சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சொல்லுவோம். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் அவசத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவசத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையோம் அவரே. உருமாக அவசேட்டையின் கேளம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் சொல்லுவோம். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் என்னை அணுகிடாதே என் தேவனின் தாபரமே. சொல்லுவோமா, அது ஒரு காலமும் என்னை அணுகிடாதே என் தேவனின் தாபரமே. அவசேட்ட என் கீழ் சிறகுகளால் மூடுவான். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ சொல்லுவோம். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ. மீண்டும் ஒரு தடவை, தேவனின் அடைக்கலமே ஒரு ஒரு வாதையுமென் குடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அப்படி அறிக்கை செய்வோம். ஒரு வாதையும் நம் குடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவசேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் கீழடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி கரங்களை விரித்து அல்லேலூயா ஆ.
பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, அல்லேலூயா, 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 கரங்களை குவித்து சிரம் தாழ்த்தி நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமா. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை அப்படியே சொல்லுவோம். என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை, எல்லாரும் குரல்களை உயர்த்தி எல்லோருமாக அப்படியே மீண்டும் குரல்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரம் எல்லோரையும் தொடற்றும் இந்த நேரத்தில், அற்புத கரம் தொடுவர். மீண்டும் ஒரு தடவை இருளின் வல்லமைகள் விலகி ஓடுவதாக, சுமைகள் பாரங்கள் நீங்கி போவதாக. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை, ஆராதனை. ஆமே, ஆமே, ஆமே. கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சிடி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.